மதுரை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் கொரோனா நோயாளிகள் மூன்று பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நடிகர் நிதிஷ் வீரா, இயக்குநர் அருண்ராஜா காமராஜின் மனைவி சிந்துஜா ஆகியோரும் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் நிதிஷ் வீரா திங்கட்கிழமை காலை உயிரிழந்தார். புதுப்பேட்டை, வெண்ணிலா கபடி குழு, காலா, அசுரன் உள்ளிட்ட படங்களில் நிதிஷ் வீரா நடித்துள்ளார். அவரது மறைவுக்கு இயக்குநர் செல்வராகவன் உட்பட தமிழ் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இயக்குநர் அருண்ராஜா காமராஜாவின் மனைவி சிந்துஜாவும் மரணமடைந்தார். இந்நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் மூன்று நோயாளிகள் இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த இரண்டு வாரங்களாக மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பி இருக்கும் நிலையில் போதிய அளவு ஆக்சிஜன் விநியோகம் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஞாயிறன்று இரவு மட்டும் ஏழு பேர் வரை இறந்ததாக புகார் எழுந்துள்ளது. அவர் சொல்ற மாதிரி ஆக்சிஜன்லாம் ரெடியா இருக்கு இருக்குன்னா கிடையவே கிடையாது. இப்ப கூட போய் பாருங்க, எல்லாரும் வெளியில அழுது அழுதுட்டு தான் இருக்காங்க. வெளியில இருந்து பிரைவேட்டா கூட்டிட்டு வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ்ல ஆக்சிஜன் ஏத்திட்டு இருக்கோம். நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்று நைட் மட்டும் இருந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட எங்களுடைய ஆறு ஏழு பேர் இருந்திருக்காங்க. ஒன்னும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி ஒன்றும் நான் ஜீரோல இருக்கு, ஜீரோல இருக்கு. நான் தான் ஆக்சிஜன் செக் பண்ணிட்டு இருக்கேன், ஜீரோல இருக்கு. ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் நோயாளிகள் இறக்க